வெல்கம் டு எஸ்எம்எஸ் பிளாக் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் மேப்பில் நம்மளுடைய பிளேஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கோவில் ஒன்று எப்படி ஆட் பண்ணுறது, இல்லை நம்ம வச்சுருக்கிற கடை ஷாப்பிங் மால் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது எப்படி ஆட் பண்ணுறது கூகுள் மேப்பில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது அந்த ஸ்ரீ முனியப்பன் கோவில் இருக்குல்ல, அது நான் தான் ஆட் பண்ணி விட்டேன். இது வந்து எங்கள் ஊர். அதில் வந்து நான் ஒரு கோவில் ஒன்று ஆட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன்னு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது இருக்குல்ல அந்த மரம் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் தான் அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது, மாரியம்மன் கோவில். அந்த லொக்கேஷன் அப்படியே லைட்டாக அமுத்தி பிடிச்சிங்கன்னா அது டிக் மார்க் ஆகிடும். டிக் மார்க் ஆனதும் இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா ஆடியா மிஸ்ஸிங் பிளேஸ்ன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். சுத்தினது வந்து அப்படியே லோடிங் ஆகிட்டு வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆ வந்துச்சு. ஆடியா நேம்னு கேட்குது. அந்த ஆடியா நேம்ங்கிறதுல கிளிக் பண்ணிவிட்டு அது என்ன கோவிலோ அந்த கோவில் பேர் போட்டுடணும். வந்து ஸ்ரீ மாரியம்மன் கோவில் இது. நான் அந்த ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுங்கிறத போட்டுட்டேன். அது கிளக்கிறது அது கீழே வந்து அந்த டெம்பிள்னு போடணும், இந்து டெம்பிள் அப்படிங்கிறது. அது போட்டு வெயிட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து இந்து டெம்பிள்ங்கிறதுனால அந்த டெம்பிள் நான் ட்ரை பண்ணுறேன். இந்து டெம்பிள் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஏரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ மார்க்கு டச் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏரோ மார்க் டச் பண்ணிங்கன்னா மெசேஜ் போயிடும். மெசேஜ் போயிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும், உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். மெயில் வந்திருக்கு பாருங்க. அந்த மெயில் டச் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அந்த ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுங்கிறது வந்துடும். வந்திருக்கு பாருங்கள் ஒரு மெயில், ஸ்ரீ மாரியம்மன் கோவில் இருக்குங்களா, அது கீழே போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நிறையா வரும். அந்த சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே கீழே இறக்கி எஸ் கெட் ஸ்டார்ட்னு இருக்குல்ல, அதை டைப் பண்ணலாம், அதை டச் பண்ணுங்கள். டைப் ஏ பிஸ்னஸ் நேம்ன்றது. நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா அந்த கடை நேம் அந்த மாதிரி போட்டுடலாம். இது வந்து சும்மா என்னுடைய பேர் அப்படி எழுதி விட்றேன். என் பேர் சுரேஷ். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், அந்த கோயிலை பற்றியோ அல்லது நீங்கள் ஷாப்பிங் மால் வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றியோ எழுதும். இது வந்து ஒரு கோயிலுங்கிறதுனால எங்கள் ஊர் பேர் மட்டும் நான் போட்டுக்கிறேன். அது சிட்டந்தாங்கல், இந்த ஊர் சிட்டந்தாங்கல் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் கடையை பற்றியோ அல்லது நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை பற்றி போட்டு டைப் பண்ணி அதெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட்டுன் இருக்குதா கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணதும் ஃபோட்டோ கேட்கும். அந்த கோயிலை பற்றியோ அந்த கோயிலுக்கு இருக்கிற பற்றி எது நீங்கள் கடை இருந்தீங்கன்னா கடை ஃபோட்டோ எடுத்து அதில் ஆட் பண்ணி விடுங்க. கேலரிக்குள்ளே போகுது. நான் வந்து ஏற்கனவே எடுத்திருந்த ஃபோட்டோ அதில் இருக்குது, அந்த கோயிலிருந்து எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை சர்ச் பண்ணி நான் வந்து அதில் ஆட் பண்ணுறேன்.
நீங்கள் அப்போ அப்படியே லைவாக போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணி விட்டிங்களா, அது டீட்டெயிலாக காட்டும். ஃபோட்டோவில் டச் பண்ணி செக் பண்ணாங்கண்ணா. இங்கே இருக்கு பாருங்கள், ஒரு வாட்டி திருவிழா நடந்தது, கூழ் ஊற்றுனாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. எத்தனை ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றேன். ஆட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்டட்னு கொடுத்துட்டோம்னா அது லோடிங் ஆகிடும். அடுத்தது ஃபோட்டோ வந்துச்சுங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்று கொடுத்து கண்டினியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கிளைம் யூ கிரெடிட்னு இருக்குல்ல, அது டச் பண்ணிங்கன்னா கிளைம் ஆகிடும், உங்களுக்கு ஆட் ஆகிடும். இது அந்த டன் இருக்கிறத டன் கொடுத்துட்டு நீங்கள் போய் மறுபடியும் கூகுள் மேப்பில் செக் பண்ணலாம் வந்திருக்கா என்னன்ட்டு. அந்த வந்திருக்கு பாருங்கள், ஸ்ரீ மாரியம்மன் கோயிலுங்கிறது. அந்த இந்து டெம்பிளுக்குள்ளான சிம்பிள் போட்டு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அப்படிங்கிறது மேப்பில் வந்துடும். உங்கள் ஊரை டச் பண்ணால் மூவ் பண்ணி பார்த்தோம்னா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.